ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாக புறா வந்து அடையவே இல்லை. ஸோ அது எதனால் அடையலை, ஏன் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நேராக போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்போவுமே பூனை தான் வந்து புறா வந்து களைச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸாக நானும் அப்படி தான் நினச்சேன். நேற்று முந்தான நேரத்து தான் நினைக்கேன், ஈவினிங் வந்து புறாவோட போனேன். புறாவோட போது வந்து பார்த்தீங்கன்னா, புறா எல்லாமே களைஞ்சி போயிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் வந்து பூனை தான் களைச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முயல் இருக்குல்ல, ஃபீமேல் முயல் வந்து மாடிக்கு வந்துருக்கு. மாடிக்கு வந்து இந்த இடத்துல நின்றுச்சு. இந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி விட்டேன். அதுதான் வந்து 2 நாளாக மாடிக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, நேற்று காலையிலேயே வந்திருக்கு, நேற்று ஈவினிங் வந்திருக்கு போல். ஸோ அதனால் அந்த முயல் வந்து புறாவை கழிச்சதுனால புறாவுக்கு வந்து தெரியாதுல்ல, அது முயல்னு பூனை நினச்சிருச்சு போல் முயலை பார்த்து. அதனால் இப்போதைக்கு ரொம்ப கலசலாக தான் இருக்குது. ஒரு 17 புறா கிட்டத்தட்ட வந்து அடையலை 2 நாளாக. அதில் ஒரு சில புறாலாம் நேற்று முந்தானத்தை அடைஞ்சிருந்தது. அதில் நேற்று பாதி புறா அது கழிச்சதுலேருந்து ஒரு சில புறா கூடலேருந்து போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. இன்னும் 17 புறா கிட்டே இருக்குது. அதில் கரண புறா, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதா புறா எல்லாமே சேர்ந்து தான் கிடக்குது கொண்டை. இந்த 17 புறாவும் எப்போ அடையும் என்னன்னே தெரியலை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அடப்பு மாதிரி அடைச்சிட்டேன். அந்த இடத்துல இந்த சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த கட்டை, ரெண்டுத்தையும் வச்சு அடைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து மயில் வந்து மாடிக்கு வரலை. அது என்னன்னு தெரில. அது கீழே வந்து தரை இருக்குதுல்ல, அதனால குட்டி போடுறதுக்கு வந்து இடம் தேடுதா என்னன்னு தெரியலை. அங்கே வந்ததுனால மேலே வந்து நல்லா அந்த மண்ணெலாம் கிடக்கல கொஞ்சம், அதனால் அந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூடு கீழெலாம் கொஞ்சம் இதாக இருக்குல்ல, குட்டி போடுறது தான் இடம் தேடுது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, ரைட், நம்ம இப்போ நேராக போயிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லா கேஜியும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி விட்டு இந்த புறாலாம் இறங்குதா இறங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய புறா வந்து இறங்கியிருக்கு. இறங்கி அதில் வந்து பாதி புறா வந்து நம்ம கேஜியில் உள்ளது, மிச்சது எல்லாமே அந்த கலசலில் போச்சுல்ல, அந்த புறா அதாவது களைஞ்சி போனது முயலை கண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ட்டி வேறு நல்லா அடிக்குது. நான் வந்து கவனிக்கல, டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கவும் தான் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைல் ஏற்றுறேன். இது பல்ட்டி அடிச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய அடிச்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 புறா மட்டும் மேலே நிற்கிது. அது மட்டும் இன்னும் இறங்கலை, இந்த ஒன்று ஒன்றா இறங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கலேருந்து வந்தது. இந்த போதில் இந்த பட்டா வந்து நம்ம சிக்கலேருந்து வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஒரு கலர் இருக்குல்ல, அது ஒன்று. சரி, ரைட், நம்ம இப்போ வந்து புறாவுக்கு வந்து இற போட்டு விட்டு பார்த்துடலாம். முயலே வந்து நேற்று வந்து களைச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்குமே பாதி புறா வந்து இறங்கவே இல்லை இறம் எடுக்கிறதுக்கு. அதில் பாதி புறா களைஞ்சதே தான் கடந்தது. அதனால் இப்போ வந்து புறா ஃபுல்லுமே நல்லா பசியில் இருக்குது, அதனால் நல்லா இற ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய புறா இப்போ வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த கூடில் வந்து ரொம்ப எலி வந்துச்சு, அதனால் அந்த கூடை வந்து நான் வந்து காலி பண்ண போகிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் உள்ள புறாவெலாம் நான் விற்கவும் போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கும் புறா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து கம்மியான ரேட்டு தான் இப்போதைக்கு கொடுக்க போகிறோம் எல்லா புறாவுமே. இப்போ யாருக்கு தேவைப்படுதோ அது நீங்கள் வந்து பயன்படுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புறாவுமே இறங்கிட்டு, எல்லா புறாவுமே இறங்கி இறம் நல்லா இறம் எடுத்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு வச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக நம்ம கர்ணப்புறம் ஒன்று மட்டும் மேலே ஏறி வச்சு காக்கா வந்து பற்றி விட்டது. அதில் லேசாக 2 பல்ட்டி அடிச்சிச்சு, அப்புறம் சல்லுன்னு அப்படியே மேலே ஏறிட்டு. இது எப்போ இறங்கும் என்ன எனக்கு தெரியலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவாக அந்த கர்ணப்புறம் வந்து இறங்கிடுச்சு. ஓ, இப்போ தான் வந்து இறங்குச்சு, நான் வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சல்லுன்னு இறங்கிட்டு பல்ட்டி அடிச்சுட்டே வந்து இறங்கிடுச்சு. பார்த்துக்கோங்க, அந்த நடந்து வருது. இப்போ வந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் இறங்கி அடையணும். இறை வேற எடுக்கலாம், டைம் வேறு ஆயிடுச்சு.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில புறா மட்டும் மேஞ்சிட்ருக்கு, மற்ற புறா எல்லாமே அடைஞ்சிருச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கரணை வந்து இறங்கிருச்சு, அவ்வளோவா பல்ட்டி அடிச்சுட்டு வந்து இறங்கிட்டு. இதுக்கப்புறம் வந்து இறம் மட்டும் தான் எடுக்கணும். இறம் எடுத்துகிட்டு கேஜுக்குள்ளே அடைஞ்சிச்சுன்னா முடிஞ்சு அடைச்சிடலாம். சரி ரைட்டு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி எல்லா புறாவுமே அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த கர்ணப்புறாவும் அதுவுமே இறங்கி கேஜுக்குள்ளே போய் அடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து முயல் கழிச்சதில் வந்து எல்லாமே இன்றைக்கி தான் அடைஞ்சிருக்கு. இட் ஓகே, நம்மளுக்கு வந்து எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.